தோடகாஷ்டத்தின் மகிமை. ஸ்ரீ ஆதிசங்கரர் சுமார் 2500 வருடங்களுக்கு முன் அவதரித்தவர். இவரிடம் பத்மபாதர், சுரேஸ்வரர், ஹஸ்தாமலகர் ஆகிய மூன்று முக்கிய சீடர்கள் மற்றும் சிலர் பாடம் பயின்றனர். அவர்கள் ஆனந்தகிரி என்ற ஒரு சீடனை குறித்து ஏளனமாக பேசுவதுண்டு. இவர் பாடம் கேட்கும் போது குருவிடம் எதுவும் பேச மாட்டார். அதனால் அவரை மற்றவர்கள் ஒரு மூடன் என்றே அலட்சியம் செய்தனர். எல்லாம் அறிந்த சங்கரருக்கு விஷயம் தெரியாதா? இவர்களுக்கு நல்ல புத்தி தர விரும்பினார். ஒரு நாள் மற்ற சீடர்கள் வந்துவிட்டனர், கிரி மட்டும் வரவில்லை. சுவாமிகள் கிரி வரட்டும் என்று சொல்லி பாடம் தொடங்காமல் இருந்தார். கிரிக்காக பாடம் தொடங்காமல் இருப்பது கண்டு மற்ற சீடர்கள் முணுமுணுத்தார்கள். கடைசியில் கிரியும் வந்துவிட்டார். வழக்கமாக மலை போல் மலைத்து நிற்பவர் இன்று ஆனந்த கடலில் மூழ்கி நடனமாடி கொண்டு வந்தார். 8 ஸ்லோகங்களை பாடினார். அவைகளை கேட்ட மற்ற சீடர்கள் அதிசயத்தில் ஆழ்ந்து விட்டனர். அவர்கள் இதுவரை கேட்டிராத அற்புதமான ஸ்லோகங்களை கிரியே ஏற்றியுள்ளார். ஸ்ரீ சங்கரருக்கு பரமானந்தம். மற்ற சீடர்களுக்கு இப்போதுதான் கிரியின் பெருமை புரிந்தது. தோடக விருத்தத்தில் துதி செய்த அவர் தோடகாச்சாரியார் என்ற விருதை பெற்றார். அவர் இயற்றிய தோடகாஷ்டகம் இன்றும் ஸ்ரீ மடத்தில் பாடப்படுகிறது. இப்படிப்பட்ட தோடகாஷ்டத்தை படித்து அன்பர்கள் ஸ்ரீ ஆச்சாரியாளின் அருளை பெற வேண்டும். நமஸ்காரம். विदिदाहिल शास्त्र सुधा जलते महिदोपनिषत् कथितार्थनिते हृदये कलये विमलं शरणं भव शंकर देशिक मे शरणं करुणा वरुणालय पालय मां भव सागर दुःख विदूनहृदा रसयाखिल दर्शन दत्त्वविदां भव शंकर देशिक मे शरणं भवता जनता सुहिता पविता निजपोद विसारण चारुमते कलयेश्वर जीव விவேக விதா அவ சங்கர தேசிக மே சரண பவ ஏவ பவானி திமே நிதிரா சமஜாயத சேத ஸ்ரீ கௌதுகித அமவாரய மோஹ மகாஜலத் பவ சங்கர தேசிக மே சரண சுக்ருதே திக்ருதே பகுதா பவத பவிதா சமதர்ஷன லால சதா அதிதீனமிமம் பரிபாலயமா பவ சங்கர தேசிக மே சரணம் ஜகதீம விதும் கலிதா ஹிருதயோ விசரத்தி மகாமசலதா மகிமா சுரிவாத்ர வாசி குரோ பவ சங்கர தேசிக மே சரண குரு புங்கவ புங்கவ கேதன தே சமதா மயதா மி அஹி கோபி சுதி சரணாகத வத்ஸ தத்வநிதே பவ சங்கர தேசிக மே சரண விதிதா நமயா விஷதைக கலா நசகிஞ்சன காஞ்சனமஸ்தி கரோ ஹிருதயே திருதமேவ விதேஹி கிருபாம் சததாம் பவ சங்கர தேசிக மே சரணம் பவ சங்கர தேசிக மே சரணம் பவ சங்கர தேசிக மே சரணம்.